சரி வள்ளி வண்டியில் ஏறி உட்காரு புது வீட்டுக்கு போகலாம் நான் போயிட்டு இந்த வீட்டு சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன் எல்லா திங்ஸும் முன்னாடியே போயிடுச்சு லாரியில் நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும் நான் போய் வீட்டுக்கார கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டு அட்வான்ஸ் காசு வாங்கிட்டு வந்துடுறேன் நீ வண்டியில் ஏறி உட்காரு சரியா அக்கா இந்தாங்கக்கா நாங்கள் வீடு காலி பண்ணிக்கிறோம் இந்தாங்க சாவி அட்வான்ஸ் காசு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு நாள் இருந்திருக்கோம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டும் எடுத்துக்கோங்க ஏன்ப்பா என்னாச்சு முந்தா நேற்று தான் குடி வந்தீங்க அதுக்குள்ளே காலி பண்ணுறீங்களா ஆமாங்கக்கா நாங்கள் வேறு பெரிய வீடு பார்த்துட்டோம் அமௌண்ட் வந்துடுச்சு அதனால இங்கேருந்து காலி பண்ணிக்கிறோங்க்கா ஓ அப்படியா ஆ சரிப்பா சாவியை கொடு இந்த அப்போ நான் அட்வான்ஸ் காசை எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு நாள் இருந்துருக்குறீங்க அதுக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுங்க போதும் இதில் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது பத்தாயிரரூபா கொடுத்திங்களா அட்வான்ஸ் காசு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது கரெக்டாக எண்ணி பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பா சரியா இந்தா ஆ கரெக்டாக இருக்குக்கா ஆ ஓகேக்கா ஐநூறுரூபா போதுமா வேணுன்னா நீங்கள் ஆயிரம் எடுத்துக்கோங்களேன் நாங்கள் ரெண்டு நாள் இருந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு ஒரு மாத வாடகையே மூவாயிரம் ரூபா தான் இதில் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் ஆயிரம் வாங்கினேன்னா நல்லா இருக்குமா எனக்கு ஐநூறுரூபா போதும்பா நீங்கள் போங்க போங்க நல்ல புது வீடு வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷம்தான்ப்பா ஆ சரிங்கக்கா ஜாமான் எல்லாமே எடுத்துட்டோம் எல்லாம் க்ளீனாக கழுவி போட்டுட்டா என் ஒய்ஃபு எல்லாம் க்ளீனாக தான் இருக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி தான் இருக்குது வீடு வள்ளி மணியில் உட்காந்துட்டியா சரிவா கிளம்பலாம் எங்க லாரியில் பொருள்லாம் ஏற்கனவே எடுத்துகிட்டு போய் அடிக்க வச்சுட்டாங்களா ஆமா வள்ளி நீ தான் காலையில என்கிட்ட அடிக்கடி அடிக்க கொடுத்தா நான் தான் போய் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கணும் தெரில வீடு வந்துருச்சு நீ உள்ள போய் பாரு நான் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கானு இங்கே பார்த்தியா கார் பார்க்கிங் பண்றதுக்காகவே சைடில் இடம் விட்டு இந்த இடம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம காரு பைக் சைக்கிள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுக்கலாம் இப்போ வீட்டை பாரு எப்படி இருக்குன்னு மாடி வீடு தான் சைடில் ஒரு சின்ன பால்கனி வரும் மேலே பெரிய மொட்டை மாடி இருக்கு உள்ள வந்துட்டு ஒரு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் நல்லா பெருசு பெருசா இருக்கும் எங்க வீட்டோட வெளி சைடு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உள் சைடும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்குல்ல சாரதி புது ஹவுஸ் சூப்பராக இருக்குது இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் எப்போவுமே ஜாலி ஜாலி ஏ மாடி இருக்குது நான் போய் மாடியில் பார்த்துட்டு வந்துடுறேன் சின்னோண்டு மாடி தான் இருக்குது பாருன் இங்கே ஒரு குட்டியோண்டு பால்கனி இந்த பால்கனியும் சூப்பராக இருக்குது இங்கே ரெண்டு பேர் தான் நிற்க முடியும் போல் மேலே ஏறலாம் இங்கே தான் நிறைய பேர் நிற்கலாம் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அம்மா இங்கே பாருங்க நான் மேலே நிற்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அஞ்சலி அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க கீழே கீழே உளுந்து கீழே வா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகும்போது நாளைக்கு போய்க்கலாம் உள்ள போய் பார்க்கலாம் வா வந்தோனே மேலே ஏறி ஆ சரிமா இதை வரேன் ஆனா ஜாலியா இருந்துச்சு தெரியுமா மேலே நான் அடிக்கடி நினைவு மேலே போய் விளையாடுவேன் பா ஜாலியா இருக்கு சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்பா இங்க பாருங்க என் சைக்கிள ஸ்டேரிங்கே இல்ல ஆச்சு வண்டியில தூக்கிட்டு வரும்போது உடஞ்சி போச்சா இப்ப நான் எப்படிப்பா சைக்கிள் ஓட்டுவேன் என் சைக்கிள் மட்டுந்தான் ஆகும்

ரொம்ப சூப்பரா இருக்கு ஏன்னு கேளுங்களேன் வெளியில் இடம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா திங்ஸும் அங்கேயும் வச்சிக்கலாம் சாரதி வீடு சூப்பரா இருக்குல்ல நான் போய் சுற்றி பார்க்க போறேன்பா ஹை பெட்ரூம் பாரு எவ்வளவு செம்மையா இருக்குன்னு ஜாலி ஜாலி ஜாலியா பெட்டில் படுத்து உருளலாம் மொசு மொசு மொசுன்னு இருக்கு நல்லா கொஞ்ச நேரம் படுத்து உருண்டு பார்ப்போம் ஹை சூப்பரா சாஃப்டா இருக்கு வந்தோன வேலையை கட்டிட்டியா பாரு அப்பா போன் வச்சிருக்காரு நான் போய் போன்ல கேம் விளாட போகிறேன்னே பௌ பவு போன் தர மாட்டேன்னு நான் மட்டும் தான் கேம் விளையாடுவேன் உனக்குலாம் எல்லாம் தர முடியாது போ எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் ஜாலியாக இங்கே விளையாட போகிறேன் அதே மாதிரி சுற்றி பார்க்க போகிறேன் நீ ஃபோன்லேயே கடை இங்கே பாருடா இங்கே ஒரு விண்டோ இருக்குதுரா இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியுது ஆ இருந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஏய் சூப்பராக இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம கார் நிறுத்தணும்ல அந்த இடம் தெரியுது சைடு விண்டோ இது சூப்பராக இருக்கு இங்கேருந்து பார்க்க ஹே இங்கே பாரு அப்பா குட்டி டெடி பியர் இங்கே வாங்கி வச்சிருக்காரு சமையாக இருக்கு நான் தர மாட்டேன்னு ஏன்னா குட்டி விட்டுட்டு எடுப்பரா ஏ குட்ரா குடுறா கொஞ்சம் நேரம் கொடுறா நான் விளையாண்டுட்டு கொடுத்துட்றேன் தர முடியாது போடி சோ தர முடியாதா இரு இரு நீ குளிச்சுட்டு டிரெஸ்மா தாம இருக்கல அதை அப்பா கிட்ட சொல்லி விடுற நல்லாடி வாங்க வைக்கிறேன் ஏய் ஏ அம்மா கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல அப்பா கிட்ட சொல்லிடறா இந்த வச்சு கொட்டடி ஜாலியா விளையாடு அந்த பயம் இருக்கணும் என்ன பசங்களா ஜாலியா இருக்கா புது வீடு நல்லா இருக்கா ஜாலியா விளையாடுறீங்க போல இருக்கு சண்டை போடாமல் விளையாடுங்க சரி வள்ளி நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் இன்னைக்கு நேத்து அப்படின்னு ரெண்டு மூணு நாளாக லீவ் போட்டேன் இன்றைக்கே ஆஃப் டே போகலான்னு பார்த்தேன் நாளைக்கு போகணும் வள்ளி எனக்கு அந்த பேண்ட் ஷர்ட் மட்டும் ஒன்னு அயன் பண்ணி வச்சிரு அப்புறமா நான் பசங்களுக்கு ஒன்னு புதுசா வாங்கணும்னு நினச்சேன் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க நான் பண்ணி வச்சிடுறேன் சரி வள்ளி நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஓ இந்த கிச்சனில் இவ்வளோ பெரிய விண்டோ இருக்கா இது சூப்பராக இருக்கே பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நல்லா இருக்குது வெளிலேயும் இடம் விட்டு உள்ளேயும் நல்லா தாராளமாக வீடு இருக்குது இந்த வீட்லேயே இனிமேல் இருந்துட வேண்டியதான் எங்கேயும் நம்மளால் மாற முடியாது இந்த வீட்டில் இன்னும் பாதி காசை கொடுத்துட்டு ஃபுல்லாக சொந்தமாக வாங்கிட்டு இங்கேயே இருந்துடலாம் வீட்டு வெளி சைடும் நல்லா தான் இருக்குது உள் சைடும் நல்லா இருக்குது அதுவும் நம்ம புது கிச்சன் வைக்கிறதுக்கு சூப்பரான வீடு இது மட்டும்தான் போல சரி காலையில எதுவுமே சாப்பிடலையே டீ மட்டும்தான் குடித்தோம் தண்ணியும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா வந்து சாப்பாட்டுக்கு ஒலை போட்டுடலாம் கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கட்டும் நம்ம போய் அது அவர் துணி அயன் பண்ணி வைக்க சொன்னார் அதை அயன் பண்ணி வச்சிடலாம் அயன் பாக்ஸ் கூட புதுசாக வாங்கியிருப்பார் போல ஏற்கனவே இருந்த அயன் பாக்ஸை கூட உடச்சிட்டானுங்களே சரி இந்த அயன் பாக்ஸ் அதை விட பெட்டராக சூப்பராக தான் இருக்குது சாரதீன் இது தண்ணியில் விளையாண்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றவே இல்லையா நீ இன்னும் அப்பாக்கிட்ட சொல்லவா அங்கே ஒரு டீஷர்ட்டோ ஒரு பேண்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார் அதை எடுத்து மாற்றிக்கோ ஐயோ இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லாதானமா இருக்கு சரி சரி மாத்துறேன் சரி சரி சொல்லிகிட்டே இருக்கா அதை சீக்கிரமாக மாற்று சரியா அப்பா வேற உங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்ன வாங்கிட்டு வரேன் போகிறாருன்னு தெரியல சரி இதை லோவில் வச்சு அயன் பண்ணுவோம் இன்னும் இவ்வளோ ஹீட் ஆகுது நல்லா இருக்கு இந்த அயன் பாக்ஸு சூப்பராக ஹீட் பண்ணுறதுக்கு அஞ்சலி சாரதி உங்களுக்கு புது வீடு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா சுத்தி பாத்தீங்களா மேல போய் பார்த்துட்டு வந்துட்டான் அஞ்சலி வந்தோடனே கீழே எப்படி இருக்கு உள்ள எப்படி இருக்கு நல்லா இருக்கா எனக்கு கிச்சன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பெட்ரூமும் ரொம்ப சூப்பரா இருக்கு எதுவுமே குறையில ஹால் கூட ரொம்ப நல்லா தாராளமாக இருக்கு அம்மா எங்களுக்கு பழைய வீடெல்லாம் விட இந்த புது வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா சரி சரி எனக்கும் தான் சரி துணியை பீரோல வச்சாச்சு சாரதி இன்னுமா நீ ட்ரெஸ் மாத்திர அக்கா வீட்டில் யார் இருக்கீங்க யாரது யாரோ வந்து அக்கான்னு கூப்பிட்ற மாதிரி தெரியுது சரி போய் பார்க்கலாம் யாருக்கா நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் நான் எங்கள் வீட்லேயே டியூஷன் எடுக்கிறேன் உங்கள் பசங்களையும் அனுப்பிச்சி வைக்கிறீங்களா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓ அப்படியா கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் எத்தனை பேர் உங்கள் டியூஷனில் வராங்க நாளைக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேன் எல்லாரையுமே டியூஷனே நான் நாளிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நானும் இந்த வீட்டுக்கு வந்து புதுசு தான் ஸோ எத்தனை பேர் வராங்கன்னு எனக்கே நாளைக்கு தான் தெரியும் நீங்கள் உங்கள் பசங்களையும் அனுப்பிச்சு வச்சுருங்க அதான் வந்து சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன் ஓகே ஓகே நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் நானும் ஒரு டியூஷன் நல்ல டியூஷனாக சேர்த்து விடுன்னு நினச்சிட்டே இருந்தேன் நீங்களே வந்து சொல்லிட்டீங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் ரொம்ப நல்லதுதான் என்னோடய டியூஷனில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் அந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங்ஸு பெயிண்டிங்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எல்லாமே நான் பண்ண வைப்பேன் சரி நீங்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு அனுப்புங்க நான் வரேன் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு டியூஷன் அஞ்சலி சாரதி நாளைல இருந்து நீங்க டியூஷன் போறீங்க ஸ்கூல் விட்டு நாலு மணிக்கு வந்துருவீங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அஞ்சு மணிக்கு டியூஷன் கிளம்பிடணும் அஞ்சு மணி டு ஆறு மணி தான் நாங்கள் விளையாடுற டைம் அப்ப போய் டியூஷன் போக சொல்றீங்களேம்மா பசங்களா ரெண்டு பேரும் இங்கே ஓடிவாங்க அப்போ உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க சாரதி உன் சைக்கிள் உடஞ்சிருச்சின்னு சொன்னல ரெண்டு பேருக்குமே ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஸ்மால் ஸ்கூட்டி சைக்கிள் சைஸ் தான் இருக்கும் இங்க மேலேயே உட்காந்து கால் கிட்ட அமுக்குறீங்கன்னா போகும் கை கிட்ட பிரேக் பிடிச்சிங்கன்னா நின்று வாவ் சைக்கிள் டைப்லயே ஸ்கூட்டியா சூப்பரா இருக்குங்க இது ஆமா வள்ளி இருங்க இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா ரெண்டு பேருக்கும் ரெண்டு கலர் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி கலர் தான் ஆனா சூப்பரா இருக்கு பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இனிமே நீங்க இதுலயே போயிட்டு வந்துருங்க எங்கேயாவது ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி கடைக்கு போறதா இருந்தாலும் சரி இதுல போங்க சரியா அந்த சைக்கிள் ரொம்ப பழச ஆயிடுச்சுல தான் அப்பா ஃப்ரீயா இருக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டேன் ஹை ஜாலி ஜாலி எனக்கு இந்த ரெட் வித் கிரீன் கலர் தான் பா வேணும் செமையா இருக்கு எப்படியும் கேட்டா தரமாட்டா சமாளிச்சுவோம் ஏ அதெல்லாம் ஒரு கலர் ஆகிங்க பாரு எல்லோ கலர் தான் செம்ம கலர் எப்படி போகுது பாரு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கே ஏ வீட்டுக்குள்ளே கூட ஓட்டிக்கலாம் போல செம்மையாக இருக்குதுப்பா உன்னிட விட ஏன் இதுதான் சூப்பராக இருக்கு இங்கே பாரு எப்படி போகுதுன்னு வள்ளி நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன் அதை அயன் பண்ணி வச்சுட்டியாமா ஆ அயன் பண்ணி மடிச்சு பீரோவில் வச்சுருக்கேங்க ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டும் காலையில் எடுத்து போட்டுக்கோங்க வள்ளி இந்த வீட்டோட மாடலும் ரொம்ப நல்லா இருக்குல்ல அதுவும் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனை வச்சது இன்னும்